நாம் இப்போ ஈஸியான காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 ml ஆயில் விட்டுட்டு கடுகு அரை ஸ்பூன், வெந்தயம் கால் ஸ்பூன், வெங்காயம் 150 கிராம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. காஞ்ச மிளகாய் 1-4 போடுங்க. முழு பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. தக்காளி 3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 1/2 ஸ்பூன். எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்து வரணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ பூன் மஞ்சள்தூள், தண்ணி 1 டம்ளர் ஊற்றி புளி வந்து 1 லெமன் அளவு கரைச்சி ஊற்றிக்கோங்க. 5 நிமிஷம் கொதி வந்தவொடனே கொத்தமல்லி போட்டால் காரக்குழம்பு ரெடி.